உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று எலே என்னும் சொல்லை நாம் காணலாம். கையில் எல்லோருமே செல்பேசியை வைத்திருக்கிறார்கள். நாள்தோறும் யாரோடு பேசுவதாலும் ஹலோ என்று சொல்லிவிட்டுத்தான் நாம் பேசுகிறோம். அந்த ஹலோ என்ற சொல் எப்படி வந்தது? தமிழிலே இருந்த எலே என்ற சொல்தான் உலக மொழிகளிலே ஹலோ ஆயிற்று. உலகம் முழுதும் மக்கள் பேசுகின்ற அலோ என்பது எலே என்ற தமிழ்ச்சொல்தான் என்று பலருக்கும் தெரியவில்லை. சிலப்பதிகாரத்திலே எல்லாவோ காதலர் காதலர் காண்கிறேன் கலைஞனோய் கைமுகம் எல்லா என்ற சொல் தோழன் தோழியை குறித்தது, நெருங்கிய நட்பினை குறித்தது, அன்பின் வெளிப்பாடாக அமைந்தது. இதனை தொல்காப்பியர் கெழுதகை பொது சொல் என்றார். கெழுதகை என்றால் என்ன? மிகுந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற சொல். மக்கள் பேசும்போது எலே இங்கே வாழே என்று அழைக்கும்போது மிக அன்போடு தான் திருநெல்வேலியிலே அழைக்கிறார்கள். அதில் அன்பும் ஆசையும் மதிப்பும் எல்லாமே கலந்திருக்கிறது. பக்கத்தில் இருப்பவனைத்தான் அப்படி அண்மையாக விழிக்கிறார்கள். அதை முன்னிலை அசை சொல் என்றும் அண்மை விழி என்றும் சொன்னாலும் கூட அதில் இனிமே எத்தனையோ பொருள்கள் அமைஞ்சிருக்கிறது. இந்த வெளிநாட்டார் ஒருவர் வந்தார். ஒரு தமிழாசை வீட்டுக்கு விருந்துண்ண வந்தார். கணவன் மனைவி எப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். கணவன் இங்கே வாடி அந்த சோரை இழுத்து வைத்து போயிடுங்களா? மனைவி கணவனை என்னங்க என்ன வேணுங்க என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த வெள்ளைக்காரர் கேட்டால், நீங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சமமாக மதிக்க மாட்டீர்களா? என்னங்க என்று அந்த அம்மையார் பேசுகிறார், என்னடி என்று இவர் பேசுகிறார். இதில் உயர்வு தாழ்வு இருக்கிறது, சமமாக மதிக்கின்றவர்கள் காணமே என்று அந்த வெள்ளைக்காரர் கேட்டார். அதற்கு இந்த தமிழாசு என்ன சொன்னார், ஆமாம் அது ஒரு குறைபாடு தான், ஆனால் பழங்காலத்தில் அப்படி இல்லை. இந்த எல்லை எழு எழு என்ற சொல் யாழை என்றிருந்தது. யாழை என்பது ஏழா முத்தம்மா என்ற பாட்டையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே கணவன் மனைவியை ஏழா என்று அழைப்பான், எலே என்று அழைப்பான். மனைவியும் கணவனை எலே என்று தான் அழைப்பார்கள். இன்று கூட தெலுங்கு பேசுகிற மக்களிடம் போங்கள், எலா ஏன் செஸ்தாரோ என்று கேட்பான். கணவனும் மனைவியை எலா எலே கடலா என்போம். எனவே எலா என்று கணவன் மனைவியை அழைக்கிறான், மனைவி கணவனை அழைக்கிறாள். இது கன்னடத்திலே லே என்று வருகிறது. கணவனும் மனைவியை லே என்பார், மனைவியும் கணவனை லே என்பார். அப்போ எலே என்பது கணவன் மனைவி இருவரும் சமமாக ஒருவரை அழைத்து கொண்டு சொல், ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த யாழை என்பது யாழ யாட ஏடா ஏண்டா அடா அடி அரே என்றெல்லாம் மாறியது. இது வட இந்திய மொழிகளுக்கு போகும்போது இந்த ஏழா ஏலா என்பது ஏலா ஏரா ஆகும். தெலுங்கிலே கிட ரா ஏமி ரா சேஸ்தாவு என்பார்கள். இந்த ரா என்பது இந்தி போன்ற மொழிகளே இதில் ஆரே ஜாரே என்று, இந்த அடா என்பதே எலா என்பதே அடா என்றும் எலா என்றும் ரா என்றும் ரே என்றும் இந்தியா முழுவதும் பரவிவிட்டது. பழங்காலத்திலே ஒருவரை ஒருவர் அன்பாக அழைத்து கொள்வதற்காகத்தான் இந்த சொல் எலா இருந்தது. இந்த எலா என்ற சொல் அன்பை வெளிப்படுத்துகின்ற சொல்லாகவே இருந்தது. இந்த பிற்காலத்தில்தான் இதை தாழ்வுபடுத்தி விட்டார்கள். இலே என்பதை யாரையோ இழிவாக பேசுவது போல் சொல்லிவிட்டார்கள். பழந்தமிழகத்தில் அப்படி இழிவாக இல்லை. சங்க இலக்கியத்திலே எழுவ சிறார் ஏமுரு நண்ப புலவர் தோழ என்ற சொல்லிலே எழுவ என்றால் தோழனே, எல்லா எழுவா என்ற சொல் இருந்தது. இலே என்பது நல்ல சொல், அது அலோவாகி உலகமெல்லாம் வழங்கியிருக்கிறது. நாமும் கூட தொலைபேசியிலே பேசும்போது அலோ என்று சொல்லாமல் இல்லா எலா என்ற பழந்தமிழை சொல்லை கூட நாம் ஆளலாம்.